சூப்பர் ஹீரோ யோசேப்பு கனிதரும் செடி. அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி. அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். அவன் மெய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். ஆதியாகமம் 49 அதிகாரம் 22-24 வசனங்கள். வாலிப ஊழியருக்கு ஒரு டீனேஜ் தம்பி போஸ்ட் கார்டு எழுதியிருந்தான். அண்ணா, எனக்கு பாவ சோதனை வருகிறது, வலையில் விழாமல் இருக்க ஆலோசனை சொல்லுங்கள். தயவு செய்து தாவீது, யோசேப்பு, தானியேல் போன்ற உதாரணங்கள் வேண்டாம், எனக்கென்று பதில் எழுதுங்கள். வேதாகமத்தின் நபர்கள் கடந்து சென்ற கடினமான பாதைகளை தவிர்க்கவும் ஆசீர்வாதமான பாதைகளை தேர்ந்தெடுக்கவும் நமக்கு அவர்களது வாழ்க்கை வரலாறுகள் விவரமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன. வாலிபர்களுக்கு சோதனைகளை வெற்றி கொள்வதற்கும் பொறுமை மற்றும் மன்னிப்பை கற்றுக்கொள்வதற்கும் யோசேப்பின் வாழ்க்கை மிகவும் முக்கியமான ஒன்றாகும். யோசேப்பை பற்றி யாக்கோபு கொடுத்த வாக்கு தத்தமும் தீர்க்க தரிசனமும் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. யோசேப்பு கடவுளில் தனது வேர்களை வைத்திருந்ததால் அவரால் கனி தர முடிந்தது. நீரூற்றாகிய கடவுளின் அருகிலேயே இருந்ததால் அவருக்கு பஞ்சம் என்பதே இருந்ததில்லை. அவரது கொடிகள் தனது எல்லையையும் தாண்டி பிறரையும் ஆசீர்வதிக்க படர்ந்து செல்லும். அவர் தனது வாழ்வின் மூலம் கோடிக்கணக்கான மக்களுக்கு வழிகாட்டும் மெய்ப்பனாக மாறியிருக்கிறார். வாலிபர்களுக்கு ஆலோசனை சொல்கிறவர்கள் சோதனைகளை பற்றி பேசும்போது யோசேப்பை குறித்து குறிப்பிடாமல் பேசுவது மிகவும் கடினமானதாகும். அவர் இஸ்ரவேலின் கண்மலை என்று சொல்லப்படும் போது அவரது பொறுமை மற்றும் அசையாத தன்மை குறிப்பிடப்படுகிறது. பாடுகளோ பதவிகளோ அவரை அசைக்கவில்லை. கடவுளே அவரது அஸ்திபாரமாக இருந்ததால் தான் அவரால் கற்பாறையைப் போல உறுதியாக இருக்க முடிந்தது. சிந்தனை. நம் வாழ்க்கை கனி கொடுக்கிறதாக இருக்க வேண்டுமென்றால் நம் வேர்கள் கர்த்தரின் வேதம் என்னும் ஊற்றின் அருகே இருக்க வேண்டும். ஜபம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையும் யோசேப்பின் வாழ்க்கையைப் போல பிறருக்கு முன்மாதிரியாக இருக்கவும் உம்மை அண்டிக் கொண்டிருக்கிற வாழ்க்கையாகவும் இருக்க கிருபை தாரும். இயேசுவின் பெயரால் ஜெபிக்கிறோம், ஆமென். இந்த தியானங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. உங்களுக்கு வேண்டியவங்களுக்கும் ஆசீர்வாதமா இருக்கணும்னா ஷேர் பண்ணுங்க.